நம்ம தலைவர் டான்லியோட அடுத்த படம் இந்த ரவுண்டப் பார்ட் 4 த பனிஷ்மெண்ட் ஒவ்வொரு டிஜிட்டலா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மூணு பாட்டுக்கு நீங்க ரிவ்யூ பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மூணு பாட்டு பத்தியுமே சிம்பிளா சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் பார்ட் த அவுட்லா, செகண்ட் பார்ட் த ரவுண்டப், தேர்ட் பார்ட் த ரவுண்டப் நோ வே அவுட். மூணுமே சூப்பரான படம், செமையான ஆக்ஷன் காமெடி இன்வெஸ்டிகேஷன் சூப்பரா போகும். மூணு படமே எங்கேயுமே போக அடிக்காது. நாலு படமுமே ஒரே டெம்ப்ளேட் தான். ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு, வில்ல வந்து அந்த ஊர்ல ஏதாவது ஒரு கிரைம் இருக்கும், அவங்க எப்படி ஹீரோ தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க தான் படத்தோட கதையா இருக்கும். சப்பையான கதையா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேலையும் பிரசன்ட் பண்ண விதத்திலையும் பெர்ஃபார்மன்ஸ்லயும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. மூணு படமுமே உன்னோட ஒன்று செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் நல்லா இருக்கும், செகண்டோட தேர்ட் நல்லா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் மோசமா இருக்குமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே செமையா இருக்கும், அதோட செகண்ட் நல்லா இருக்கும், அதோட தேர்ட் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் இழுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டில் கரெக்டாக ஒரு மணி நேரம் 50 நிமிஷத்தில் கட் பண்ணியிருப்பாங்க, அது பெர்ஃபெக்டான டியூரேஷன் இருக்கும். இந்த மூணு பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணிப்பாங்க. செம்மையான டைம் பாஸ் படம். தலைவர் டான்லிக்காகவே மூணு படத்தையும் கண்டிப்பாக பார்க்கலாம். இது அவுட் கிளாஸ் மட்டும் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும் நினைக்கிறேன். மூணு படத்துலயுமே வில்லன செம்மையாக பசங்க பண்ணிப்பாங்க. நம்மள மொக்க வில்லன்மா இல்லாமல் படத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உண்மையான ஒரு கிரைம் பண்ணுற ஒரு ஆளை பார்க்க ஒரு ஃபீல் கொடுத்தது. வில்லன் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லி காட்டுறதாகவே நிறைய சீன்ஸ் உள்ள வச்சிருப்பாங்க. ஹீரோக்கு ஈக்குவலான ஸ்கிரீன் பிரசன்ஸ் வில்லனுக்குமே இருக்கும். இதெல்லாம் இந்த எல்லா படத்திலும் இருக்கிற பாசிட்டிவ்ஸ். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மூணு படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அதை ரவுண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் படத்தோட ரிவ்யூ பார்த்தலாம். பிலிப்பைன்ஸுக்கு சாஃப்ட்வேர் வேலைக்கு போக ஒரு கொய்யா பையன் கொல்லப்படும், அவன் பாடி திரும்ப கொய்யாவுக்கு வருது. மனசு உடஞ்சி போய் அவங்க அம்மாவும் இறந்துவாங்க. சாவதுக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு நோட் எழுதி வச்சிருக்காங்க, என் பையனை கொண்டவனே நீங்க கண்டுபிடிச்சி பனிஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட் எழுதி வச்சிருக்காங்க. கேட்கறதுக்கு செம சப்பையான கதையா இருந்தாலுமே சூப்பராக எடுத்துட்டு போனாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா ஆக்ஷன் பேக்கடா காமெடி எல்லாம் தேவையான இடத்துல வச்சு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 30 minutes மட்டும் பார்த்துட்டு எழுந்து போயிடாதீங்க, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ள வருவாங்க. இந்த பாட்டில் கொஞ்சம் நெருடலாக இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் மூணு பாட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஸ்டோரி லைன், ஒரு மர்டர் இல்லை ட்ரக் இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் ஆன்லைன் கசினோ ஒரு வித்தியாசமான விஷயம், அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. டான்லி அவரை பற்றி சொல்ல வேணா, பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருந்தார். சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருந்தாரு. ஆக்ஷன்லையும் சரி காமெடிலையும் சரி எமோஷன்லையும் சரி தலைவர் பூந்து விளையாடுவாப்ல. வில்லன் கேரக்டர் த கேங்ஸ்டர் த காப் த டெவில் படத்தில் காப்பாக வந்தவர் இந்த படத்தில் கேங்ஸ்டராக பண்ணியிருக்காப்ல. அந்த படத்தில் கேங்ஸ்டராக பண்ணவர் இந்த படத்தில் காப்பாக பண்ணியிருக்காரு. என்ன ஒரு ஐரோனி. ஆல்சோ இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்லணும்னா இந்த படத்தை தனியாக ஸ்டாண்டர்டான பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மூணு படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆக்ஷனும் காமெடியும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இன்வெஸ்டிகேஷன் சீன் த்ரில்லிங் அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் கிளைமேக்ஸ் எல்லா படத்துலையுமே தரமாக லென்த்தியாக கிளைமேக்ஸை கொண்டு போவாங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் ஷார்ட்டாக டக்குன்னு முடிச்சிட்டாங்க. காமெடியும் அப்படி தான், ஃபர்ஸ்ட் மூணு படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நிறைய காமெடி வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆக்ஷனும் காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டு அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்டையும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் தோணுச்சு. பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு நல்ல டைம் பாசிங் படம். நீங்கள் டான்லியோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு சூப்பரான படம், மியூசிக் சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மூணு பாட்டை பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, பார்க்காமலும் பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மூணு பாட்டை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டரோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். ஸோ மூணு பாட்டில் வர நிறைய கேரக்டர்ஸையும் அங்கங்கே யூஸ் பண்ணுவாங்க, அவங்க ஏன் இங்கே யூஸ் பண்ணுறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அது நீங்கள் ஃபர்ஸ்ட் மூணு பாட்டை பார்த்தா தான் அதெல்லாம் பார்க்காமலும் பார்க்கலாம் இல்லை பார்த்துட்டு பார்க்கறது உங்களுக்கு தான். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மூணு பாட்டை பாருங்க, செம ஜாலியாக இருக்கும். த ரவுண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் இந்த படத்துக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் 7.2 out of 10, த அவுட்லா 7.8, த ரவுண்ட் ஆஃப் 8.2, த ரவுண்ட் ஆஃப் நோ வே அவுட் 8.4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டான்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.